ஓகே, வணக்கம் நம்ம பிள்ளைகளா. இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெமிலியர் பேசிஸ எப்படி கட் பண்றது அப்படின்றது தான். ஸோ நீங்க ரெகுலரா லெஜண்ட் லீக்ல, டோர்னமெண்ட்ஸ்ல, வார் லீக்ல பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு பெரிய பேஸா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமான பேஸா இருக்கும், ஆனா நமக்கு ஐடியா இருக்காது. ஸோ இதை எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த பேஸ் வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய லெஜண்ட் லீக்ல இருக்கிறீங்க, இல்லை நிறைய வார்ஸ் ஆடுறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பேஸில் ஆல்ரெடி ஸ்பார்டன்ஸ் மேட்ச்சில் இந்த பேஸ் தான் வச்சுருந்தானுங்க, மிஸ் பண்ணாங்க நம்ம பாலுங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு குயின் வாக் ஆரம்பிக்கிறாரு இங்கே ஈகிள் ஆட்லரி அண்ட் சிங்கிள் இன்ஃபர்னோவுக்கு ஒரு பேரல் பிளிம்ப் அண்ட் ரேஜ். ஸோ இட் இஸ் ஃபியூ லூன்ஸ் வச்சிருக்கிறாரு. அண்ட் தென் குயின் வாக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டைரெக்டாக 12 o'clock அப்பாத்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. ஒரு வார்டன், ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான், லைட்டாக பாஸ் பண்ணிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ நான் பேசிக் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த கம்பார்ட்மெண்ட் கிட்ட குயின் வாக்க ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு பேரல் பிளேம் போட்டு சிங்கிள் அண்ட் தென் ஒரு ஈகிள் கட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா கிங் அண்ட் விட்சஸ் வச்சு இந்த ட்ரில்லரையும் இந்த கெனானையும் தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு என்ட்ரியை இந்த ஸ்பெல் ஃபேக்டரியிலேருந்து இப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து சூப்பர் போலர்ஸ் இந்த கம்பார்ட்மெண்ட் என்ட்ரி எடுக்கும். இங்கே வந்து ஒரு ஜம்ப் ஸ்பெல் போட்டிங்கன்னா போதும், சரி ஈஸியாக முடிக்கலாம். சரி, இவன் எப்படி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறான்னு பாருங்கள். வார்டனையும் பேக்கப்புக்கு சென்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் ஒன் மோர் சூப்பர் ஆல் பிரேக்கர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கெனான் அண்ட் ட்ரில்லரை கட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து சூப்பர் போலர்ஸ் வந்து டிவைட் ஆகாமல் கோருக்கு போகும். இதுதான் பேசிக் ஐடியா. ரெண்டு விட்ஸு, ஒரு கிங்கு, அப்படியே வந்து சூப்பர் போலர்ஸ் சென்ட் பண்ணிட்டான். ரெண்டு ஐஸ் கோலம் ஃபார்வர்டில் டேங்க் பண்ணுறதுக்காக ஒரு ஜம்ப் ஸ்பெல் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்களா, ஜம்ப் ஸ்பெல் டேரெக்டாக வந்து டிஹெச் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அப்படியே பொத்தாமதோ போட்டு விட்டுருக்கிறான். ஸோ இன்விசிபிள் டவர் ட்ரிகர் ஆகுது, பட் ஸ்டில் குயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக போய் நிற்கிறாங்க. வார்டன் எபிலிட்டி புல் பண்ணிக்கிறாரு. மோனோலித் அண்ட் இனிமி சிசி, இங்கே பாருங்க வார்டன் ஸ்டாச்சு, எக்கச்சக்க டேஞ்சர். ஒரு ஸ்கெலட்டன் ஸ்பெல் இங்கே இந்த எக்ஸ்போவையும் எனிமி ஆர்சியையும் டேங்க் பண்ணுறதுக்காக. ஸோ குயின் சிங்கிள் ஹேண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ரிமைனிங் ட்ரூப்ஸ் எல்லாம் அப்படியே பேஸை வந்து சுற்றி வந்தால் போதும் பாருங்க. இங்கே முடிச்சுட்டு லேட்டராக வந்து ஜாயின் பண்ணால் கூட போதும். ஆர்சி ஃபார்வர்டில் போய் ஆடிட்டு இருக்கிறாருங்க. ஒரே ஒரு ஸ்கேட்டர் அண்ட் சிங்கிள் இன்ஃபோர்னர் தான் இருக்குது. அண்ட் ஹிகாட் எனாஃப் ட்ரூப்ஸ் இங்கே இருக்குது, எக்கச்சக்க பவுலர்ஸ் இருக்கிறாங்க, கிங் இருக்கிறான். ஈஸி ஈஸி என்ன ஆடி இப்படிதான் நீங்க ப்ராப்பரா டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கும். மேபி டஃப்பான பேசஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு முடிஞ்ச அளவு டிஸ்கார்ட்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ இமேஜ் அனுப்பிச்சு, இந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வாரில் பார்த்த பேஸ், இல்லை லெஜண்ட்ல பார்த்த பேஸ், அது மாதிரி கேட்டிங்கன்னா வி கேன் ப்ரிப்பேர் அ வீடியோ. இது மாதிரி ப்ராப்பரான கண்டென்ட்லாம் ரெடி பண்ணுவோம் நெக்ஸ்ட். டிங் சூப்பர். ஓகே, நான் மறுபடி இன்னொரு நல்ல கண்டென்ட் வீடியோ இல்லைன்னா லெஜண்ட் லீக் அட்டாக்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னைக்கு லைவும் நிறையா இருக்குது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லெஜண்ட் லோகன் கைஸ்.